அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற ஜெயா தொலைக்காட்சியின் அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும், மலரட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே நடக்கும். நம்மால் ஒடிந்த உதவிகளை பிறருக்கு செய்வோம் என்கின்ற தாரக மந்திரத்தை வெறும் சொல்லால் மட்டுமல்லாமல் செயலாலும் வாழ்ந்து காட்டுவோம். பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா. என் அன்புக்குரியவர்களே, பாரதி பல பாடல்களை இந்த மண்ணுக்கு தந்திருந்தாலும் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு பெண்ணின் பெருமை. நாம் இன்றைக்கு சிந்திக்கப் போகின்ற தலைப்பு பெண்ணின் பெருமை. காலம் காலமாக நம்முடைய மனித சமூகத்தில் ஆணுக்கு மட்டுமே சிறப்பும் பெருமையும் இருந்ததாக கருதப்படுகிறது. இல்லை, பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா என்று பெருமை பேசிய பாரதி பிறந்த இந்த மண்ணிலே பெண்மையை தெய்வமாக மதித்து வணங்கிய மண் நம்முடைய பாரத தேசம். குடிக்கக்கூடிய நீரை கங்கை என்றும் காவிரி என்றும் கோதாவரி என்றும் அழைத்து பெண்மையின் பெயர் சூட்டுகின்ற பெருமைப்படுத்துவது நாம். பேசுகின்ற மொழியை தாய்மொழி என்று சொல்வது நம்முடைய மரபு. நம்முடைய நாடை தாய் நாடு என்று சொல்வது நம்முடைய இயல்பு. இப்படி எதற்கு முன்பும் பெண்மையை தெய்வமாக பார்க்கக்கூடிய இந்த மண்ணிலே நம்முடைய பக்தி இலக்கியங்கள், புராணங்கள், நம்முடைய வரலாறுகள், இன்றைய நவீன இலக்கியங்கள், நம்முடைய ஆனந்தந்தரம் கூடிய வகையில் ஆண்டவனு அருகில் நின்று அடியார்கள் பூஜை செய்யக்கூடிய பெண்களின் பெருமை குறித்து என்னென்ன சொல்லியிருக்கிறது என்று பார்க்கலாம். முதல்ல அற்புதமாக உளவியல் புத்தகம் சொல்லுது, ஆணை விட பெண்ணுக்கு வைராக்கியம், நம்பிக்கை, மனதிடம், அதைவிட இடக்கு நோக்கி செல்வது தூய வழிபாடு, இது எல்லாம் இவர்களுடைய இயல்பு அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்களேன். சூடி கொடுத்த சுடர்மகள்னு ஆண்டாளை சொல்லுவோம். ஆழ்வார்கள்லேயே ஆண்டாள் நாச்சியாருக்கு இணையாக ஒரு ஆண்டாளை சொல்ல முடியாது. 63 நாயன்மார்களை பற்றி பேசும்போது எல்லா நாயன்மார்களும் நிற்பாங்க திருக்கோவில்களில், ஆனால் காரைக்கால் அம்மையார் மட்டும் உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்? அது தனித்து தெரியக்கூடிய அவங்களுடைய செய்கைக்கு ஆண்டவன் கொடுத்த மரியாதை. அந்த மாதிரி ஆழ்வார்களில் சூடி கொடுத்த சுடர்மகள், ஆன்மீக செடியில் துளிர்த்து அதிசய துளசி, அந்த ஆண்டாள் நாச்சியார் அவங்களுடைய இலக்கு பாருங்களேன். சாதாரண மனிதனை மணந்து இந்த மண்ணில் வாழ்வதை விட இந்த மண்ணின் மகானாக, இறைவனாக, கேட்டவருக்கு கேட்ட வரங்களை தரக்கூடிய அந்த பரந்தாமன் பரம்பொருள் பாதத்தை சிக்கனை பற்றி அவன் கரம் பிடிக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த இலக்கு இந்த பெண்ணிடம்தான் இருந்தது. அதனால்தான் இன்றைக்கும் ராப்பத்து பகல் பத்து பார்க்கக்கூடிய பூலோக வைகுந்தம் ஸ்ரீரங்கத்திலும் எங்கள் ஆண்டாள் நாச்சியார் குடிகொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் ரங்கமன்னாரோடு திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாருடைய அழகே தனி. எதற்கு இவ்வளவு பீடிகையோடு சொல்கிறோம்னா, அப்போ எவ்வளவு பக்தி ஆண்டவன் மீது ஆண்டாள் வைத்திருக்கிறார். அடுத்து தமிழர்கள் படிக்க வேண்டிய ஒரு நூல் பாஞ்சாலி சபதம். பாரதி எழுதியது மகாபாரதத்தில் வரக்கூடிய பாஞ்சாலி. இந்த மகாபாரத பாஞ்சாலியை படித்த பாரதி தான் சுதந்திர தேவியாக பாஞ்சாலியை உருவகப்படுத்தி அவளுக்கு நடந்த துன்பங்களை மையப்படுத்தி எழுதியது பாஞ்சாலி சபதம். அதை நீண்ட கதை ஒரு சில நொடிகளுக்குள் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். படித்தவர்கள், அறிவுடையர்கள், அந்தணர்கள், ஆச்சாரிய பெருமக்கள் நிறைந்த சபையில் பாஞ்சாலியை கூட்டிகிட்டு வந்தாங்க. துச்சாதனன் துயில் உரிந்தார். ஆனால் அதில் என்ன ஒன்றுன்னா, தன்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடினா, அதற்கப்புறம் முடியாதுன்னொன்னு இரு கரங்களையும் தூக்கி சிரசுக்கு மேலே கண்ணா கண்ணா என்னை காப்பாற்றுனோன்னு அதில் ஒரு வரி உண்டு, வளர்ந்தன 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 வண்ண பொற்சேலைகள்னு. இவள் கேட்க கேட்க கண்ணன் கொடுத்துக்கிட்டே இருந்தானா? என்னன்னா, கண்ணன் மீது இவள் வைத்த பக்தி. அடுத்து அப்படியே பக்தியிலேருந்து வீரத்துக்கு போறா பாருங்க அந்த பெண்ணு. அந்த பாண்டவர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பாஞ்சாலி சொன்னாராம்,
ஏய், இந்த கூந்தல் இருக்கு பாரு, உங்களை கொன்று அந்த குருதியை எடுத்து சாந்தாக பூசி பிறகுதான் கூந்தல் முடிப்பேன். என்னை விற்றபின் தன்னை தோற்றாரா, தன்னை விற்றபின் என்னை தோற்றாரான்னு வீரவசனம் பேசியிருக்காங்க. இது வீரம். அடுத்து நீங்கள் சீதா பிராட்டிக்கு வரணும். தவம் கானகம் போகிறது இது எல்லாம் ராமனுக்கு தான் சொன்னது, சீதைக்கு அங்கே இடமே இல்லை. நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு வந்தாங்க. அனுமன் கூப்பிட்ட போது அல்லல் மக்கள் இலங்கையது ஆகுமோ, எல்லை நித்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன், ஆனால் அது என் தூயவன் வில்லினாற்றலுக்கு மாசென்று வீசினேன். பொறுத்துக்கிட்டா துன்பத்தை அசோகவனத்தில், அதான் பெண்ணின் பெருமை. இன்னும் அந்த ராமச்சந்திரமூர்த்தியே அக்னி பிரவேசம் செய்யுங்கும்போது கொஞ்சம் கூட சலனப்படாமல் அக்னிக்குள்ளே இறங்கி அக்னி படவானையே அச்சப்பட வைத்தாள் என்றால் கற்பினுடைய தைரியம் மட்டுமல்ல அந்த திடகாத்திரம், இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ் சமூகத்தில் கண்ணகியை பற்றி ஒரு வரி உண்டு, பேசாத பெருந்தெய்வம் வாங்க. அந்த கண்ணகி முதல் முதலில் எங்கே பேசுகிறாள் என்றால் பாண்டிய நெடுஞ்செழியன் சபையிலே நின்று தீக்கு ஆணையிடுகின்றாள். நீதி தவறிய மன்னா இதுவா சிலம்பு என்று பேசிய போது அந்த காட்சி எதை காட்டுகிறது என்று சொன்னால், தன் கணவன் குற்றமுடையவன், மாற்றான் மனைவி இடத்தில் செல்கின்றான் மாதவி இடத்தில் என்று கடவுளிடத்தில் கூட குறை பேசாத கண்ணகி பொங்கி எழுந்து பூ ஒன்று புயலாக மாறியது என்றால் கணவனுக்கு துன்பம் வந்தால் துவண்டு எழுவாள் பெண் என்கின்ற பத்தினி தெய்வத்தின் பெருமை பேசப்பட்டது சிலப்பதிகாரம். இப்படி தமிழ் சமூகமும் பாரத மண்ணும் பெண்ணின் பெருமையை நம்முடைய இலக்கியங்கள் வாயிலாக இதிகாசங்களில் வரலாறுகளில் சொல்லப்பட்டதை படித்து பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.